டே குணா, நம்ம ஆசிரமத்துல ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுரா. நம்ம குரு அந்த லூசுகிட்ட ஏதோ பலி கொடுக்கணும்னு சொல்லுதுரா. நம்ம அருவாசாமி எவனை போட்டு தள்ள போகுதா தெரியலையே. ஐயோ சாமி, அந்த மாதிரி ஏதாவது நடந்தா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், இல்லனா நம்ம ரெண்டு பேர் தான் கம்பி என்ன வேண்டி இருக்கும். ஹலோ அலைமேலக்கா, நான் தான் சுவாமிநாதன் பேசுறேன். சுவாமிநாதனா? ஏண்டா, அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காளா? என்னடா திடீர்னு போன் பண்ற? தம்பியா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கா. ஐயோ, என்னடா ஆச்சு? ஹாஸ்பிடல்ல எதுக்கு சேர்த்திருக்கேன்? ஒன்னும் பெருசா இல்ல, ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அடிபட்டிருக்கு. ரெண்டு இடத்துல அடிபட்டிருக்கா? அம்மா தாயே பகவதி, நான் இப்பவே புறப்பட்டு அங்க வர. அதுக்கு தானே நான் போன் பண்ணேன். கல்யாணி, அந்த பேக் எடுத்துன்னு வா. கொண்டு வரேம்மா. ஏ சுப்பிரமணி எப்படி இருக்கானோ தெரியல. அம்மா தாயே பகவதி, நீ தாம்மா அவனை காப்பாத்தணும். என்னங்கம்மா? நான் ஊருக்கு போறேன், உன் வேலையெல்லாம் முடிஞ்சிடுத்துனா நீ ஆத்துல இருக்க வேண்டாம், வெளியில போயிடலாம். செலவுக்கு கொஞ்சம் பணம் தர வச்சுக்கோ. இந்த சுப்பிரமணி, நீ எப்படி இருக்கியோ தெரியலையே. அம்மா தாயே பகவதி, நீ தான் அம்மா சுப்பிரமணிய காப்பாத்தணும். உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? எங்க ஊருக்கார் ஒருத்தர் சுப்பிரமணிக்கு அடிபட்டிருக்கு. என்ன கார்ல கூட்டின்னு போய் அங்க விட்டுடுறேளா? ஒரு டிரைவர் வச்சுக்கலாம்னு கேட்க மாட்டேங்கிறேன். கார் வேணாண்டி, பெட்ரோல் அதிகமாகும். பேசாம பஸ்ல போயேன். என் பப்ளி மாசு இல்ல, நான் சொன்னா நீ கேட்கணும். 100, 200, 300, 400 கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிடி. இப்ப பாரு கஞ்சத்தனம் கொண்டாங்க பெருசா. ஆஹா, 400 போச்சே, லாக்கர்ல வச்சுட்டா. நான் கிளம்புறேன். போயிட்டு வாடி, ஜாக்கிரதையா இருக்கோ, ஆத்த பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி எப்படி இருக்காரோ தெரியலையே. நான் வர வரைக்கும் வேலைக்காரி வரமாட்டா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. செலவுக்கு மேல செலவாகுது. அடடா, ஊதுபத்தி ஒண்ணு கூட இல்லையே. துர்கா, நீ கடைக்கு போய் ஊதுபத்தி வாங்கிட்டு வரியாமா? இந்தா. ஊதுபத்தி பாக்கெட் ஒண்ணு தாங்க. குழந்தை குழந்தை, இருமா இருமா. குழந்தை கடையில என்ன வாங்கி போற? தெரியாதா ஊதுபத்தி? நீ இந்த மாமாவோட வீட்டுக்கு வந்தனா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். உங்க அப்பா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் என் கார் ரிப்பேர் ஆனப்போ உங்க அப்பா தானே அதை சரி பண்ணி கொடுத்தாரு. அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். நில்லு குழந்தை, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நாம அங்க போலாம். என் வீட்டுல லக்ஷ்மி இருக்கா, லக்ஷ்மி தரிசனம் நோக்கு கிடைக்கும். நானும் தர்மா அம்மாவை பாத்துக்கிட்டே இருக்கேனே. நம்ம ஒரு கோவில்ல அது விக்கிரகண்டி குழந்தை. நான் சொல்றது நிஜோ தேவிய. அந்த தேவிய பூஜை பண்ற சுவாமியவே பார்க்கலாம். சரி, அந்த அம்மாவே காட்டுங்க. நான் நோக்கி தேவிய காட்டுறேன், அந்த தேவி கிட்ட நீ பேசலாம். போலாமோ? பா. நல்ல வேலைக்கு யாரும் பார்க்கல. பாப்பா, நீ தேவிய பார்க்கலாம். என்ன தேவிய பார்த்தோன்னு என்னென்ன கேட்க போற? இந்த பூஜைக்கு தேவையான பெண் வந்து கொண்டிருக்கிறாள். அவள் இங்கு வந்து சேர்ந்தவுடன் ஆசிரமத்திற்கு போய்விடுங்கள். இங்கு என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் மறந்து விட வேண்டும். புரிகிறதா? அந்த வீரபத்ரன் திருடன், அதனால்தான் அவனை அங்கே விட்டு விட்டு உன்னை அழைத்து வந்தேன்.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பெண்ணே, உன்னை அனுகிரிக்க தேவி இங்கே வரப்போகிறாள். இல்லை என்றால் வரவழைப்பேன். ஓம் காளி, மகா காளி, ஆவாகயா, ஆவாகயா. அந்த பெண்ணை அந்த பீடத்தின் மீது உட்கார். சாமி சொல்றாருல்ல, உட்காந்துக்கோமா, உட்காந்துக்க. ஒரு நிமிடம் நாம் இருவரும் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் இந்த பெண்ணை பலி கொடுக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ வேண்டிக் கொண்டதற்காகத்தான் இந்த பூஜையை செய்கிறேன். இல்லை என்றால் நீ சர்வ நாசமடைந்து விடுவாய். ஊருக்கு சென்ற உன் மனைவி திரும்பி வரமாட்டாள். நீ கூட ரத்தம் கக்கி செத்து போவாய். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா புதையல் மேலேயே நான் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். தேவியை பார்க்க வேண்டாமா? நான் யாரையும் பார்க்கல, நான் அம்மா கிட்ட போறேன். அம்மா, அம்மா, அம்மா. மகளே, உனக்கு தேவியை காண்பிக்கிறேன். கதவு தரங்க, கதவு தரங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, இந்த மாமா உன்னை காப்பாத்திருவேன். சரியா, வா வா வா. அந்த பெண்ணை பலி கொடுப்பதற்கு முன்பு சில பூஜைகள் செய்ய வேண்டும். இன்னும் சில மணி நேரத்திற்கு இந்த பூஜையை செய்ய வேண்டும். பிறகு உனக்கு புதையல், எனக்கு சக்தி. குழந்தை, வீட்டுக்கு போற வழி தெரியும்ல? போ. வீரபாகு, அந்த குழந்தைய போய் காப்பாத்து. நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சரி டாக்குரா, சீக்கிரமா. வந்துட்டேன். பெண் தப்பித்து விட்டாள். அவள் வீட்டிற்கு சென்று விஷயத்தை கூறினால் நம் கதி அதோ கதி. உடனே அவளை பிடிக்க வேண்டும். சுவாமி முருகா, ஐயோ, இப்போது என்ன செய்வது? இவ்விஷயம் தெரிந்தால் ஊரார் ஆசிரமத்தை நாசமாக்கி விடுவார்கள். வா சுவாமி, வா சுவாமி.